ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அமிர்தராஜ். ட்ரீம் இஸ் நாட் விச் தேட் யூ சி ஒயில் யூ ஆர் ஸ்லீப்பிங், இட் இஸ் சம்திங் தேட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நிற்கிறது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய மணி மண்டபம். அதாவது அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவருடைய அந்த இறந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம். இது வந்து ராமேஸ்வரத்தில் பேக்கரும்பு என்று சொல்லக்கூடிய இடம். அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து, ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பேக்கரும்பு என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் அவருடைய இறந்த உடல் வந்து மண்ணிற்குள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு இன்றைக்கி அரசினுடைய பராமரிப்பில் இருக்குது. இன்றைக்கி இப்போ அந்த கொரோனா டைம் ஆனதுனால உள்ளே அவங்க விடலை. இப்போ உள்ளே போயாச்சு அப்படின்னா நம்ம அவருடைய சில அந்த ஃபோட்டோஸு மற்றும் அவருடைய லைஃப்பில் அவர் பயன்படுத்தின சில காரியங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே இப்போ அவங்க உள்ளே விடாததுனால நானும் கேஷுவலாக இங்கே வந்துட்டேன். பார்த்தாச்சுன்னா அவுட்டரில் தான் அந்த வீடியோவை எடுக்க முடிஞ்சிச்சு. உண்மையிலே அவரை பார்க்கும் பொழுது ஒரு என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டிவேஷன் மனசுக்குள்ளே வருது. நம்ம அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் வந்து அது மாதிரி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி நமக்கு ஒரு மனசு இங்கே வரும்பொழுது அதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு அருமையான இறைவனால் படைக்கப்பட்ட மனுஷனில் ரொம்ப ஒரு அருமையான மனிதர். அதாவது பல விதமான பதவிகளையும் பட்டங்களையும் அறிவுகளையும் பெற்றிருந்தாலும் அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியாக, அதுதான் அவருடைய அந்த பேச்சில் கூட எப்போவுமே ஒரு கனிவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளிசிட்டியாக, அதாவது ரொம்ப ஒரு எளிமையாக எல்லா மக்களோடும் பழகுகின்ற ஒரு மனிதராக வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர். அவருடைய மணிமண்டபத்தை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. Whenever I give something, I feel happy. You see, this is you try. That whatever you may have knowledge, you have sometimes better economy you may have. Better, maybe sometimes if you have a kind words you can have. So if you use and make somebody's life happy, that is you are giving, and his or her life is happy. That's a better, best thing a human being can think of. That, then you get a conflict-free world. That's why I used to say, where there is righteousness in the heart, there's beauty in the character. Where there is beauty in the character, there is harmony in the home. Harmony in the home. Where there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there's peace in the world. Where is the starting? Whenever I give something, I feel happy. You see, this is you try. That whatever you may have knowledge, you have sometimes better economy you may have. Better, maybe sometimes you have a kind words you can have. So if you use and make somebody's life happy, that is you are giving, and his or her life is happy. That's a best thing a human being can think of. That, then you get a conflict-free world. That's why I used to say, where there is righteousness in the heart, there's beauty in the character. Where there is beauty in the character, there is harmony in the home. Harmony in the home. Where there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there's peace in the world. Where is the starting? Whenever I give something, I feel happy. You see, this is you try. That whatever you may have knowledge, you have sometimes better economy you may have. Better, maybe sometimes you have a kind words you can have. So if you use and make somebody's life happy, that is you are giving, and his or her life is happy. That's a best thing a human being can think of. That, then you get a conflict-free world. That's why I used to say, where there is righteousness in the heart, there's beauty in the character.
வேர் தெர் இஸ் பியூட்டி இன் த கேரக்டர் தெர் இஸ் ஹார்மனி இன் த ஹோம் ஹார்மனி இன் த ஹோம் வேர் தெர் இஸ் ஹார்மனி இன் த ஹோம் தெர் இஸ் ஆர்டர் இன் த நேஷன் வென் தெர் இஸ் ஆர்டர் இன் த நேஷன் தெர் இஸ் பீஸ் இன் த வேர்ல்ட் வேர் இஸ் அ ஸ்டார்டிங் வென் எவர் ஐ கிவ் சம்திங் ஐ ஃபீல் ஹாப்பி யூ சி திஸ் இஸ் யூ ட்ரை தட் வாட் எவர் யூ மே ஹாவ் நாலேஜ் you hope sometime better economy you may have better maybe sometime if you have a kind words you can have so if you use and make somebody's life happy that's you are giving and his or her life is happy that's a better best thing a human being can think of that then you get a conflict free world that's why I used to say where there is righteousness in the heart there's beauty in the character where there is beauty in the character there is harmony in the home harmony in the home where there is harmony in the home there is order in the nation when there is order in the nation there's peace in the world where is a starting whenever I give something I feel happy you see this is you try that whatever you may have knowledge you hope sometime better economy you may have better maybe sometime if you have a kind words you can have so if you use and make somebody's life happy